Hi, hello friends. Welcome back to our channel, Mr. Jashwin. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது பேர் மல்புவா. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம்னா பால் எடுத்துருக்கிறேன், சர்க்கரை, மைதா, பாதாம், பால் பவுடர், ஏலக்காய், குங்குமப்பூ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா வந்து நான் இந்த கப்பில் 1/2 கப் எடுத்துருக்குறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். மைதா எடுத்துருக்க ஈக்குவல் ரேஷியோக்கு நான் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதை 1 hour நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வந்து 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன், 1/2 கப் சுகர் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரா நல்லா ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி வச்சு 1 hour ஆயிடுச்சு. இது மேலே லைட்டாக பாதாம் போட்டுக்கலாம். ஃபைவ் ஸ்பூன்ஸ் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம், இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் நெய்யில் வறுத்தாலும் சரி. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு புளிக்கரண்டியில் மாவு எடுத்துட்டு இப்போ விட்டுடலாம். இதோட பாயிலிங் டைம் 3 minutes தான். 3 minutesல நீங்க எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. இதை ஜீராவில் போட்டு டிப் பண்ணிடலாம். இப்போ இதை இப்போ ஜீராவில் போட்டுடலாம். இது இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறிடுச்சு.
வந்து ஜீராவில் இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மல்புவா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வந்து பார்த்தீங்க, மைதா வந்து ஹாஃப் கப் தான் எடுத்துருந்தோம், அதுக்கே இத்தனை பீஸ் வந்திருக்குது. இது கூட நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ண வசி நல்ல குவான்டிட்டி கொடுத்துருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.